நான் எழுதியிருக்கக்கூடிய உங்களில் ஒருவன் அந்த நூலினுடைய முதல் பாகத்தை இந்த மாதம் இறுதியில் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன். என்னுடைய 23 ஆண்டுகால வாழ்க்கை பயணத்துடைய சுவடுகளை அதில் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன். இளமை காலம், பள்ளி படிப்பு, கல்லூரி காலம், அரசியல் ஆர்வம், முதலில் நடத்திய கூட்டம், அதில் முதலில் பேசிய என்னுடைய பேச்சு, திரையுலகம், திருமணம், மிசாகாலத்தினுடைய தொடக்கம் வரையில் அந்த பதிவுகள் இடம்பெற்றிருக்கிறது. 1976 வரையில் முதல் பாகமாக அதை எழுதியிருக்கிறேன். விரைவில் இந்த புத்தக கண்காட்சிக்கும் அது விற்பனைக்கு நிச்சயம் வரும். ஆகவே நூலாசிரியரின் என்ற அடிப்படையில் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். 45வது புத்தக கண்காட்சியை தொடங்கி வைக்கக்கூடிய இதே நாளில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெயரால் அமைந்த பொற்கிழி விருதை நம்முடைய பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள், பிரசன்னா ராமசாமி, ஆசை தம்பி, வெண்ணிலா, பால் சக்கரியா, மீனா கந்தசாமி ஆகியோருக்கு வழங்கியதில் நான் பெருமைப்படுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பாபாசி விருதுகளை பெற்றுள்ள மீனாட்சி சோமசுந்தரம், ரவி தமிழ்வாணன், பொன்னடகு திருவை பாபு, முனைவர் தேவிராம், அன்பிற்குரிய பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ஆகியோருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 45 ஆண்டுகளாக சென்னைக்கு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவங்களுக்கும், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தக அறிவுலகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த சென்னை புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 2007 ஆண்டு இந்த புத்தக கண்காட்சியை தொடங்கி வச்ச நம்முடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சென்னையிலே மிக பிரம்மாண்டமான நூலகம் அமையப்போகிறது என்ற அறிவிப்பை அப்பொழுதுதான் வெளியிட்டார். அதுதான் இன்று எல்லோரும் வியக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் மதுரையில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவருடைய பெயரால் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மாபெரும் நூலகம் அமைக்க தமிழ்நாடு அரசு பணிகளை தொடங்கியிருக்கு. அந்த நூலகம் மிக பிரம்மாண்டமான விரைவிலே மதுரையிலே எழ இருக்கிறது. இதுபோன்ற அறிவு கோயில்களை கட்டுவதில் ஆர்வமாக உள்ள அரசு தான் இந்த அரசு. இந்த அரசு அப்படின்னு சொல்கிறத விட நம்ம அரசு. திராவிட இயக்கம் என்பதை அறிவு இயக்கம்தான். நூற்றாண்டுகளாய் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த தமிழ் சமூகத்துக்கு சுயமரியாதையும் பகுத்தறிவையும் ஊட்டியது திராவிட இயக்கம்தான். 2007 ஆண்டு புத்தக கண்காட்சியை தொடங்கி வைக்க நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வருகை தந்த நேரத்தில் அப்பொழுது நிகழ்ச்சிகளை பேசிய எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் முதலமைச்சர் வந்தால் அறிவிப்பு இல்லாமல் இருக்காது என்று சொன்னார். ஒரு எழுத்தாளன் சொன்னது வீண் போக விட்டுவிடக்கூடாது என்று அதை குறிப்பிட்டு பேசிய நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து 1 கோடி ரூபாயை பாபாசி அமைப்புக்கு வழங்கி இந்த விழாவில் பொற்கிழி வழங்கக்கூடிய நிலைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதலமைச்சராக வந்துள்ள நானும் ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றுதான் ஆசையோடு வந்தேன். ஆனால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அதனுடைய விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக அந்த அடிப்படையில் இப்பொழுது அறிவிக்க முடியாது. இன்னும் 2 நாள் பொறுத்துருங்க, இவ்வளோ நாள் பொறுத்துருந்தீங்க, இன்னும் ஒரு 2 நாள் விரைவில் இந்த நல்ல செய்தியை நான் அறிவிப்பேன். இது போன்ற புத்தக கண்காட்சிகள் தொடர்ந்து நடக்கட்டும், வாசிப்பு பழக்கம் விரிவடையட்டும், நானிலமெங்கும் அறிவித்து பரவட்டும். கொரோனா காலம் என்பதால் அரசின் கட்டுப்பாடுகளை கடைபிடித்து இந்த புத்தக கண்காட்சி சிறப்போடு இயங்கட்டும் என்று மனதார நெஞ்சார தமிழக அரசின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.